بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரை தொட்டும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருடைய அனைத்து வகையான நற்கர்மங்களையும் அவன் கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்று முதல் கண் பிரார்த்தித்தவனாக அல்லாஹுவை வேண்டிக் கொண்டவனாக, கண்ணியத்துக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு அசாதாரண சூழ்நிலையில் உங்களை இணையத்தினூடாக சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்வது, நல்ல விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்வது என்பது ஒரு நல்ல ஒரு வணக்க வழிபாடு. ஆனாலும் கூட அதனை நேருக்கு நேராக இருந்து மிகவும் ஒழுக்கத்துடனும் மரியாதையுடனும் தேவையுடனும் கற்றுக்கொள்ள வேண்டிய, படித்துக்கொள்ள வேண்டிய சில பாடங்களை, சில புத்திமதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அசாதாரண சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு இணையத்தினூடாக இதனை செவிமடிப்பதற்கும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு அமைப்பாக அல்லாஹ் இதனை அமைத்து தந்திருக்கிறான். எனவே இந்த விஞ்ஞானத்தையும் இந்த தொழில்நுட்பத்தையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். அதுவும் இஸ்லாத்தை படிப்பதற்கு, தீனை புரிந்து கொள்வதற்கு, தீனை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு துணையாக இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கக்கூடிய அத்துணை வகையான வசதிகளையும் ஏற்பாடுகளையும் கண்டுபிடிப்புகளையும் அவனுடைய தீனை பரத்துவதற்கு சாதகமாக பயன்படுத்த முடியும் என்பதை இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இந்த இணையத்தினூடாக இணைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இப்படியான ஒரு வசதி வாய்ப்பு இல்லை. செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு, செய்திகளை அனுப்பிக் கொள்வதற்கு, ஒரு பயான் நிகழ்ச்சியை இப்படியாக இணையத்தினூடாக செய்வதற்கு, அல்லது எங்கோ செய்யப்பட்ட ஒரு பயானை ரெக்கார்ட் பண்ணி ஒளிப்பதிவு செய்து அதனை அப்லோட் பண்ணி ஒரு இணையத்தினூடாக உங்களுக்கு கேட்பதற்கு, எப்ப விருப்பமோ அப்பொழுது அதனை பார்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில், ஒரு ஃபேஸ்புக்கும் இல்ல, ஒரு யூடியூபும் இல்ல, இணையத்தினூடாக அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடே இல்லை என்பதாக வைத்துக் கொண்டால் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒருபுறம் பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது, மறுபுறத்தில் உலமாக்களை நாடி அணுகிப்போய் அவருடன் இருந்து படிப்பது என்பதற்குரிய அவகாசம் இப்பொழுது எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்பொழுது இல்லை என்பதும் எங்களுக்கு தெரியும். இப்படியாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வசதியையும் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி ஏற்பாடு செய்து தரவில்லை என்றிருந்தால் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், எனக்கும் உங்களுக்கும் வாய்த்திருக்கக்கூடிய, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த வசதிகளை, இந்த சந்தர்ப்பங்களை, இந்த சலுகைகளை அல்லாஹுடைய தீனை பரத்துவதற்கு, எங்களுடைய உலக வாழ்வை அழகுபடுத்திக் கொள்வதற்கு, அல்லாஹ் சொன்ன, அல்லாஹுடைய ரசூல் சொன்ன வரையறைகளுக்கு உள்ளே இருந்து இதை எங்களுக்கு பாவிக்க முடியும் என்றிருந்தால் இது மிகவும் ஒரு நல்ல ஒரு கர்மமாக இருக்கும்.
இது ஒரு நல்ல ஒரு முறையாக இருக்கும். இதில் யாருக்கு மாற்று கருத்துக்கள் சொல்வதற்கு இடமிருக்க மாட்டாது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது, இவைகள் செய்வது மார்க்கத்துக்கு முரணானது, அல்லது இதில் இதுவரைக்கும் எங்களுக்கு தெளிவு கிடைக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த உலமாக்கள் அனைவரும் பொதுவாக இணையத்தினூடாக எப்படியோ, அது ஜூம் வழியாக இருக்கலாம், பேஸ்புக் வழியாக இருக்கலாம், யூடியூப் வழியாக இருக்கலாம், அவர்கள் அவருடைய வீடுகளில் இருந்து இப்பொழுது இந்த புரோகிராம் செய்வதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கிறார்கள், செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உள்நாட்டிலும் செய்கிறார்கள், வெளிநாட்டிலும் செய்கிறார்கள். 10-15 வருடங்களுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி பள்ளி வாயில்களின் ஊடாக சமூகத்துக்கு சமூகமயப்படுத்தப்பட்டிருக்கும் என்றிருந்தால் பெரிய ஒரு மாற்றத்தை எங்களுக்கு சந்தித்திருக்கலாம், பெரிய ஒரு மாற்றத்தை எங்களுக்கு கண்டிருக்கலாம். ஆனால் இன்று எந்த செலவும் இல்லாமல் ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு போய் அவர்களுடைய ஏர் டைமை காசு கொடுத்து வாங்குவதாக இருந்தால் பல லட்சக்கணக்கான ரூபாக்கள் எங்களுக்கு தேவைப்படும். அப்படி எந்த லட்சமும் இல்லாமல் சில சதங்களை கொண்டு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை உங்களுடைய காலடிக்கு கொண்டு வந்து சேர்ப்பது மிக லேசான ஒரு விடயமாக மாறிவிட்டது. ஒரு சில நபர்களுடைய, ஒரு சில சகோதரர்களுடைய சில மனித்தியானங்கள் மட்டும்தான் அதற்கு தேவைப்படும். எனவே இதை பற்றி பள்ளிவாசல் நிர்வாகிகளும் யோசிக்கலாம், பள்ளி வாயில்கள் நிர்வாகிகள் கூட யோசிக்கலாம். உங்களுடைய பள்ளிக்கு நல்ல ஒரு இமாமை கொண்டு வந்து ஹொத்துபா பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கனவு காணுகிறீர்கள். அதற்காக முயற்சி செய்து அவரை கொண்டு வந்து அவருடைய ஜும்மா உரை நிகழ்த்தப்படுகிறது, நடாத்தப்படுகிறது, மக்கள் செவிமடுத்து விட்டு போகிறார்கள். ஏன் அதே ஜும்மாவை அதே மிம்பரிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியினூடாக இணையத்தினூடாக வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு செவிமடுக்க செய்யக்கூடாது? ஏன் ஒரு பெண் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை கேட்டு படித்து அவளும் பாடம் படித்து ஆத்மீக ரீதியாக சில மாற்றங்களை ஏன் அவள் சந்திக்கக்கூடாது? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கடந்த காலங்களில் இது கூடும் கூடாது, இது இப்படி அப்படி என்று உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகள் இருந்து கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுது அந்த கருத்து முரண்பாடு இல்லாமல் போய்விட்டது என்பதற்கு அவர்கள் அனைவர்களுடைய செயற்பாடுகளும் அவர்களுடைய செயலும் அதற்கு ஆதாரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், இருக்கக்கூடிய சாதனங்கள் அனைத்தையும் சாதகமாக பயன்படுத்துங்கள், தீனை பரத்துவதற்கு பயன்படுத்துங்கள். ஒரு காலத்தில் பேனா என்பது அது குச்சிகளாகத்தான் இருந்தது, அதாவது பேனா என்பது குச்சிகள், காபன் பேனா என்று சொல்லி பேனாக்கள் விற்கவில்லை, குச்சிகளைத்தான் பேனாக்களாக பாவித்தார். அதற்கு பிறகு அது பேனா என்ற ரூபம் எடுத்து நாங்கள் பாவித்த பேனா, நாங்கள் பாவித்த பென்சில்களாக மாறியது. அது அப்படியே மாறி ஒரு காலம் வந்தது டைப்ரைட்டர், எழுத்துக்கள் டைப் பண்ணப்படும். அந்த டைப்ரைட்டர்லேயும் எத்தனையோ வகையான டைப்ரைட்டர் இருக்கிறது, அதுவும் எழுத்து பேனா தான், எழுதுவதுதான். இப்பொழுது அது டிஜிட்டலாக மாறிவிட்டது. இப்பொழுது ஸ்கிரீன்ல எழுதுகின்றோம், எந்த ஸ்கிரீன்ல பார்க்கிறோமோ அதை ஸ்கிரீன் எழுதுகின்றோம். அந்த எழுத்து என்பது பதிவு செய்யப்படுகிறது, அது எப்படித்தான் பதிவு செய்யப்பட்டாலும் சரி. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரூபங்கள் மாறிக்கொண்டே போகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதே மாதிரியாக இதனுடைய ரூபங்களையும் மாற்றிக்கொண்டே போகின்றான். எனவே நல்ல ஒரு பாராட்டத்தக்க செயல்பாடு இது. ஒழுங்குபடுத்தப்பட்டு நெறிப்படுத்தப்பட்டு சமூகத்துக்கு இது ஒரு பிரயோசனமான முறையில் போய் சேர வேண்டும் என்று நினைத்து இதற்கு ஒரு முதலீடு செய்து இது ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டு இது சில உலமாக்களினூடாக சில புத்திஜீவிகளினூடாக சமூகத்தை வழிநடாத்தக்கூடியவர்களினூடாக சமூகத்துக்கு நல்லவைகள் போய் சேர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலாக இது வருடந்தோறும் நடைபெறும் என்றிருந்தாலும் பிரயோசனமான ஒரு நிகழ்ச்சி நிரலாக இது இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து மட்டுமல்ல, இது பலருடைய கருத்து என்பதை இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஜஸாக்கும் அல்லாஹு கைர். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு பொதுவான ஒரு அறிவித்தலை, பொதுவான ஒரு செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நிலைமைகள் மிகவும் ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது.
நிலைமைகள் எப்படி இருந்தாலும், சாதாரண சாதகமான சூழ்நிலையாக இருந்தாலும் அசாதாரண சூழ்நிலையாக இருந்தாலும் அது எங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அல்ல. அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. அதற்கு நாங்கள் பொறுப்பும் இல்லை. எங்களால் அதை செய்யவும் முடியாது. மழை பெய்யக்கூடாது என்று நினைக்கிற நேரத்தில் மழை பெய்கிறது. மழை பெய்ய வேண்டும் என்று நினைக்கிற இடத்தில் மழை பெய்யதில்லை. அது எங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலை. உலகத்தையே முடக்கி விட்டது. உலகமே ஒரு வகையான பயந்த சூழ்நிலையில் உலகத்தில் உள்ள அனைவரும் சுபஹானல்லாஹ் பணத்தை வைத்துக் கொண்டு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எங்களுக்கு எதையும் செய்யலாம் என்று சொல்லி மார்பு தட்டிக்கொண்ட அனைவரும் என்ன நடக்குமோ தெரியாது. நாளைக்கு எந்த விமானம் கேன்சல் ஆகுமோ தெரியாது. எங்களுடைய விமானத்தை இந்த நாட்டில் இறக்குவதற்கு அனுமதி கொடுப்பார்களோ தெரியாது என்று சொல்லி மக்கள் பயந்தவர்களாக சொந்த விமானத்தில் பிரயாணம் செய்கிறார்கள். சொந்த விமானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த விமான நிலையத்தில் எங்களை இறக்குவதற்கு அனுமதி தருவார்களோ தெரியாது என்று சொல்லி ஒரு ஐயப்பாடுடன் பணக்கார வர்க்கமும் ஏழைகளும் படித்தவர்களும் பட்டதாரிகளும் ஒரு வகையான அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த கட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறான், வலநபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப், பயத்தை கொண்டு உங்களை சோதிப்பேன் என்று சொல்ல இல்லை. என் உண்மையான பயம் இங்கு இன்னும் வரையில்லை. உண்மையான பயம் இங்கு இல்லை. உண்மையான பயம் நரகத்தில் இருக்குது. பயம் என்றா என்ன? அத அகுல்கமேல மக்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவார்கள். திகன மக்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவார்கள். அம்பாறையில் உள்ள முஸ்லீம்கிட்ட கேட்டால் சொல்லுவார்கள். பயம் என்றா என்ன? அந்த கலவர நேரத்தில் நீங்கள் எப்படி பயந்தீர்கள்? உங்களுடைய அன்றைய இரவு எப்படி கழிந்தது? சுபஹானல்லாஹ். பயம் என்பது அனுபவித்துத்தான் பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வல நபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப். அந்த ஷைஇன்ல இருக்கிற தன்மீன் வந்து தக்லீல். தக்லீல் என்றா மிகவும் அற்பமானது என்று சொல்லி ஒன்றை சொல்லுவதற்காக வேண்டி ஒரு தன்மீன் இருக்கிறது. அந்த தன்மீன் தான் அந்த தன்மீன். சின்ன ஒரு பயம், பெரிய அளவிலான பயம் அல்ல. சின்ன அளவிலான ஒரு பயத்தை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சோதனை தான் இந்த கொரோனாவுடைய, இந்த COVID-19 பயமும். எனக்கு என்ன நடக்குமோ தெரியாது, எனக்கு என்னாகுமோ தெரியாது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலையில் உலகம் கடந்து கொண்டிருக்கிறது. உலக நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல். ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். எனக்கு அல்லாஹ் போதுமானவன். அவனுடைய விருப்பம் ஃபஅலுல் லிமா யுரீத், எதை அவன் நாடுகிறானோ அதை செய்து முடிக்கக்கூடியவன். அவனுடைய கையில் சக்தி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியினுடைய நிர்வாகம் அவனுடைய கையில் இருக்கிறது. மா தஸ்குத்து மின் வரகத்தின், எந்த ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அவனுடைய அறிவுக்கு அப்பால் அது நடக்க முடியாது. சுபஹானல்லாஹ். அனைத்தையும் அவன் கட்டுப்படுத்துகிறான். அவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது. ரிமோட் கண்ட்ரோல் அவனுடைய கையில். இது அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய பாவத்தின் காரணமாக எங்களை சோதிக்கின்றான். அக்பர், பெரிய பெரிய சோதனைகள், நரக வேதனைகளுக்கெல்லாம் முன்னால் சின்ன சின்ன பயத்தை கொண்டு பசியை கொண்டு நான் உங்களை சோதிப்பேன். எதுக்கு தெரியுமா? நீங்க தௌபா செய்து நல்லவர்களாக மாற வேண்டும், என் பக்கமாக மீண்டு வர வேண்டும், என்னை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். என்னுடைய திருப்தியை கொண்டு மட்டும்தான் இந்த நிலைமைகள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். இஸ்லாமியர்களாகிய எங்களுடைய ஒரு தான்மீக கடமைப்பாடு இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாம் அனைவரும் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எங்களை நாங்கள் ஒரு கணம் சுயமாக பரிசீலனை செய்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் இருக்கிறது, இந்த பாவத்தினால் ஏற்பட்ட ஒரு முசீபத்து தான் இது, பாவத்தினால் ஏற்பட்ட ஒரு சோதனை தான் இது என்று சொல்லி எங்களை நாங்கள் ஒரு கணம் சுய பரிசீலனை செய்து எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி தௌபா செய்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்றையும் சொல்ல விரும்புகின்றேன். எங்களுடைய சமூகம் தௌபாவை கூட
தௌபாவை கூட வார்த்தைகளாக புரிந்து கொண்டிருக்கிறது. தௌபாண்டா வார்த்தைகள் 27 வருகிறது, இன்றைக்கு 25 தௌபா செய்வோமே. எங்கேயாவது தௌபா இல்லையா? பள்ளிவாசலுக்கு போக வேண்டும், லைட் எல்லாம் ஓ பண்ணிடுவாங்க, இருட்டில் இருக்க வேண்டும், ஒரு சில வினாடிகளுக்கு நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். அது ஒரு ஒரு ட்ரெடிஷனல், ஒரு பழக்க வழக்கத்தில் வந்த தௌபா. அது ஒரு கிளிப்புள்ள சொல்ற தௌபா. தௌபாண்டா என்ன தெரியுமா? தௌபாண்டா என்ன? நாங்கள் எல்லாரும் ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்தே பல பயான்களில் கேட்டிருப்பீங்க, பல நிகழ்ச்சிகளில் படித்திருப்பீங்க, சுயமாக வாசித்தும் இருப்பீர்கள் ஹதீஸுகளை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறும் பொழுது பதுவாசி ஆமீன் சொன்னார்கள். ஜிபிர் அலைஹி ஸலாத்து வஸலாம் பதுவா செய்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லும்படியாக பணிக்கப்பட்டார்கள். அதில் ஒன்றுதான், ரமலானை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாதவன் நாசமாகட்டும் என்று சொல்லி. அதாவது தன்னை பாவங்களை நினைத்து அழுது வருந்தி பாவங்களை தீக்கரையாக ஆக்கி தன்னை நல்லவனாக மாற்றிக்கொள்ளாதவன். இப்ப பாவங்களுக்கு தௌபா செஞ்சிட்டு, தௌபா செஞ்சிட்டு அதே பாவத்தை மறுவ செய்வதற்கு பேர் தௌபாவல்ல. பாவங்களுக்கு தௌபா செய்வது என்பது பாவங்களுக்கு தௌபா செய்துவிட்டு, கடந்த காலத்தில் நடந்த பாவங்களுக்கு தௌபா செய்துவிட்டு பழைய அக்கவுண்ட்ஸ் முடிந்துட்டது, பழைய கணக்கு வழக்கு முடிஞ்சிட்டது, இப்ப புதிய கணக்கு வழக்கு என்று சொல்லி மறுவ மீண்டும் அதே பாவத்தை திரும்பி செய்வதற்கு பெயர் தௌபாவல்ல. தௌபாண்டா என்று தெரியுமா? இன்று வரைக்கும் இந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தேன், இதற்கு பிறகு இந்த பாவம் இல்லை, இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன். ஹிந்தா ஒரு பெண்மணி. எப்படிப்பட்ட பெண்ண்டா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பத்தி சொல்லும் பொழுது ஒரு வரலாறு இருக்கிறது. காபத்துல்லாவுடைய திரையை பிடித்து தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பணயம் தேடினாலும், காபா ஆலயத்துக்குள் இருந்தாலும் அவர்கள் தீர்த்து கட்டப்பட வேண்டியவர்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக செயல்பட்டவர்கள். அப்படிப்பட்ட 8 பெயருடைய பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தி அறிவித்தார்கள். ஹிந்தா, வஹ்ஷி, இக்ரிமா, ரழியல்லாஹு, இப்படிப்பட்ட 8 பேருடைய பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவர்கள் காபா ஆலயத்துக்குள் இருந்தாலும், காபா ஆலயம் ஹரத்துக்குள் இருந்தாலும் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளரேஷன் அவர்கள் அறிவித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் ஹிந்தா என்றவள். ஆனா அவ இஸ்லாத்துக்கு வந்தால், கலிமா சொல்லிவிட்டால், அவட வாழ்க்கையில் நடந்த இன்னும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு தான் உஹது போர்க்களத்தில் ஹம்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உயிர் போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணி அந்த ஹம்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நெஞ்ச புலந்து ஈரலை எடுத்து, வயிற்றில் உள்ள ஈரலை நெஞ்சால கிழிச்சு வெளியெடுத்து சப்பி துப்பினாள். அவருக்கு அவ்வளவு ஒரு கோபம். ஏண்டா உஹது போர், பத்ரு போர்ல அவட வாப்பா, அவருடைய சகோதரர் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பழி வாங்கும் முகமாக இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது பத்ர்ல. பத்ர் உஹதுல, உஹது நடந்து 6 வருடங்களுக்கு பிறகுதான் ஃபத்ஹ் மக்கா நடக்குது. அந்த ஃபத்ஹ் மக்காவுடைய கட்டத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த டிக்ளரேஷன், ஹிந்தா இப்படி கொலை செய்யப்பட வேண்டிய பெண்மணி. அந்த ஹிந்தா ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு இஸ்லாத்துக்குள்ள வரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவித்தலுக்கு பிறகு அவவாக விரும்பி அவ இஸ்லாத்துக்குள்ள வரா. இஸ்லாத்துக்குள்ள வந்து தண்டம் இஸ்லாத்தை அழகுபடுத்திக் கொள்றான். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பெண்மணிகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை பற்றியும் குர்ஆனில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். நபியே நாயகமே, உங்களுடன் பைஅத்து செய்த அந்த பெண்மணிகள், அல்லா யுஷ்ரிக் நபில்லாஹி, அல்லாவை கொண்டு இணை வைக்க, அல்லாவுக்கு யாரையும் இணை வைக்க மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம்,
விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி எல்லாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள், பைஅத்து செய்தார்கள். அந்த பைஅத்தில் அந்த பெண்மணியும் இருந்தார். ஒரு நல்ல ஒரு பெண்ணாக மாறிவிட்டார். கடந்த காலங்களுக்கு தௌபா செய்தார். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தில் அழகான இஸ்லாம் வாழ்க்கையில் வந்து விட்டது. எந்த ஒரு ஆணுடைய உயிருக்காக வேண்டி போராடிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய ஈரக்கொலைய எடுத்து சப்பி துப்புற அளவுக்கு கட்ஸ் உள்ள தைரியம் உள்ள ஒரு பெண்மணி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வந்து ஒரு ஃபத்வா கேட்கிறார். ஒரு ஆச்சரியமான ஃபத்வா. என்ன ஃபத்வாண்டா, தன் மகனையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இது முஸ்லிம் ஷரீஃபில் பதிவான ஹதீஸ். கேட்கிறா, யார் ரசூலுல்லாஹ், இந்த கணவன் ஒரு கஞ்சன், அபு சுஃபியான் ஒரு கஞ்சன், மனிதனிடத்தில் கஞ்சத்தனம் இருக்கத்தான் செய்யும். அது குறிப்பாக கணவன் மனைவிக்கு செலவழிப்பது, பிள்ளைகளுக்கு செலவழிக்கிற விஷயத்தில் பெரும்பாலும் ஆண்கள் கஞ்சத்தனம் காட்டுவார்கள். வெளியில செலவழிப்பார்கள். எத்தனையோ பேர் இருப்பாங்க, பள்ளிக்கு மேல பள்ளி கட்டிருப்பாங்க, மதரசாக்களுக்கு கொடுத்திருப்பாங்க, அனாதை இல்லங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, அதுல எந்த குறையும் இல்லை. ஆனா அவர் வீட்டுக்குள்ள ஒரு கஞ்சன். பிள்ளைகளுக்கு செலவழிப்பது, மனைவிக்கு செலவழிப்பது என்றால் அது எண்ணி பார்த்து தான் செலவழிப்பார்கள். ஏதோ எங்களுடைய ஒரு மனப்பதிவு இருக்கிறது, மதரசா கட்டுவது மட்டும்தான் நன்மையான கருமம், அமைப்புகளுக்கு, பவுண்டேஷன்களுக்கு, ஸ்கூல்களுக்கு, அனாதை இல்லங்களுக்கு என்று கொடுக்கிறது தான் தர்மம். வீட்டுக்கு செலவழிப்பது அனாவசிய சல்லி, வீட்டுக்கு செலவழிப்பது அது ஒரு பாவமான கர்மம், அதுக்கு எந்த நன்மையும் கிடைக்க மாட்டாது என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பதிவு எப்படியோ எங்களுடைய உள்ளங்களில் பதிவாக இருக்கிறது. மிக அன்பாக சொல்லுகின்றேன், முதலாவது செலவழிக்க வேண்டிய இடம் குடும்பம். பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, அயலவர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, அவர்களுக்கு செலவழித்து அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதற்கு பிறகுதான் அது வெளியே போக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறார். எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், நம் ஒவ்வொருத்தரும் தன்னைத்தான் சுயமாக ஒரு சுய பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். சுயமாக செல்ஃப் அக்கவுண்டபிள், நாங்கள் எங்களை சுயமாக அக்கவுண்ட் பண்ணணும், கணக்கு பார்க்கணும். எனக்கிட்ட கஞ்சத்தனம் இருக்குதா, எனக்கிட்ட கஞ்சத்தனம் இருக்குதா? ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு 10 பேர் வந்து எனக்கிட்ட கேட்டா நான் கொடுக்கறதுக்கு கொடுக்கும் பொழுது என் மனம், என் அட்டிடியூட், என் மனப்பாங்கு எப்படி இருக்குது? மனைவி வந்து சொல்றா, சாப்பாட்டு சாமான் வாங்கணும், வீட்டுக்கு ஒரு தலப்பாடம் வாங்கணும், வீட்டுக்கு இப்படி ஒன்று செய்ய வேண்டி இருக்குது, பெருநாள் வருகிறது இப்படி ஒன்று செய்யணும் என்று சொன்னா, அந்த நேரத்தில் அட்டிடியூட், என் மனப்பாங்கு எப்படி இருக்கு? உங்களோட மனப்பாங்கு எப்படி இருக்கு எனக்கு சொல்லேல, அது எந்த மனப்பாங்கு எப்படி இருக்குன்றதா எனக்கு சொல்லேனும். அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் எந்த மனப்பாங்கு எப்படி இருக்கு? எனக்கிட்ட வந்தாங்க, ஒரு அமைப்பால, ஒரு பவுண்டேஷனால வந்து சொல்றாங்க, இப்படித்தான் நாங்க வீடு கட்டுறோம், பாடசாலையை கட்டுறோம், சாப்பாடு சாமான் கொடுக்கிறோம், எங்களுக்கு இவ்வளவு தாங்கோண்டா, மஷா அல்லாஹ், நல்ல விஷயம், நானும் இவர் பங்குதாரராக மாறுறேன் என்று சொல்லி நீங்க ஒரு செக் புக் எடுத்து ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் எழுதி கொடுக்கணும், அப்படி கொடுக்குறீங்க மஷா அல்லாஹ். இதே மாதிரி மனைவி வந்து சொல்றா, பெருநாள் வருகிறது, குடும்பம் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, இப்படித்தான் செலவழிக்கணும், இப்படித்தான் இருக்குது, இதுதான் இருக்குது, இதுக்கு என்ன செய்யணும்டா? ரெண்டு பேரும் கேட்டு வந்தது பணம், பள்ளியால கேட்டு வந்தது, பவுண்டேஷனால கேட்டு வந்தது, மதரசாவால கேட்டு வந்ததும் பணம், மனைவி கேட்கிறதும் பணம். இந்த ரெண்டையும் செலவழிக்கக்கூடிய நேரத்தில் என்னோட மனப்பாங்கு எப்படி இருக்குது, என்னோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது, என்னோட உள்ளம் என்ன சொல்லுது? மிக அன்பாக சொல்லுகின்றேன், இது நீங்க ஒவ்வொருத்தரும் மத்தாக்களுடைய தலையில பேத்து தொப்பிய போட வானம். நீங்க நீங்க நானும் நீங்களும். பெண்களுக்கு சொல்றேன், இதை கணவனுக்கு குத்தி காட்டவும் வானம். நேத்ராவ் ஹதரத் பயான்ல சொன்னார் தானே, அவரோட பயான் இப்படி இருக்குதான்னு குத்தி காட்டவும் வானம். குத்தி காட்டுவதனூடாக எதுவுமே நடக்க போறது இல்லை.
எங்களுக்கு நடக்கணும் விஷயம்தான் நடக்கணும். தொப்பியை இன்னமத்தருக்கு போடவும் வானம், மனைவிமார்கள் சகோதரிகள் இதை குத்தி காட்டவும் வானம். இது இந்த நிகழ்ச்சிக்கு செய்யக்கூடிய மாறுபாடு. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் விடயம் நடைமுறைக்கு வர வேண்டும், மக்களுடைய மனப்பாங்கு மாற வேண்டும், மக்களுடைய சிந்திக்கிற பேட்டர்ன், அதாவது சிந்திக்கிற வே ஆஃப் திங்கிங் மாற வேண்டும். இதுதான் நோக்கம் அல்லாம யாருடைய தவறையும் சுட்டிக்காட்டுவது நோக்கம் அல்ல. இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளும் ஒரு இதொரு பக்கமாக வேங்கிப்ப ஹிந்தா என்ற பெண்மணி வந்து ஹதரத் ரசூலுல்லாவிடத்தில் சொல்ற, யார் ரசூலுல்லா, என்ற மாப்பிள்ள ஒரு கஞ்சன், என்ன மாப்பிள்ள ஒரு கஞ்சன், யாரோ ஒருவர்கிட்ட போய் தன்னுடைய மாப்பிள்ளையை பற்றி சொல்லத்தானே வேணும். இன்றைக்கு நாட்டில் இருக்கிற பிரச்சனை தான், பெண்களுடைய பிரச்சனைகளை பற்றி சொல்லுவதற்கு அவர்களுக்கு இடம் இல்லை, அதை கேட்கறதுக்கு ஆக்கலும் இல்லை, அதை கேட்கறதுக்கு ஆக்கலும் இல்லை. இன்னைக்கு பெண்கள் காதி கோட்டு வேணும், பெண்களுக்கு என்று சொல்லி காதி வேணும் என்று சொல்லி அவர்கள் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி நாங்கள் கேள்விப்படுகின்றோம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? இது மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். என்ற ஒரு சத்தம் சும்மா வரல, ஒரு சத்தம் சமூகத்தில் சும்மா எழும்புறதில்லை. அந்த சமூகத்தில் சத்தம் எழும்புவதாக இருந்தால் அதற்கு பின்னால் ஒரு ஹிஸ்டரி ஒன்று இருக்கும். வெறுமனே இது மேற்கத்திய நாட்டவருடைய ஒரு அஜெண்டா, அதுக்கு ஃபண்ட் பண்றாங்க, இதுக்கு இவங்க காசு கொடுக்கறாங்க என்றெல்லாம் சித்தரிக்க வேண்டாம். அப்படியோடு இருக்கலாம், அது இல்லை என்று நான் சொல்ல வர இல்லை, எனக்கு பேசுறதுக்கு ரைட்ஸும் இல்லை, ஏன்னா நான் கண்ணால காணவும் இல்லை, நான் அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா யதார்த்தத்தில் பிரச்சனையினூடாக பாதிக்கப்பட்ட பல பெண்கள் உடைய வரலாறுகளை அந்த குடும்பத்தினூடாக கண்டு அறிந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு பொருத்தமான தகுதியான ஒத்தாரிட்டி உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் செய்யக்கூடிய அதிகார துஷ்பிரயோகம், அதிகார துஷ்பிரயோகம் மிக அன்பாக சொல்லுகின்றேன். இந்த நாட்டில் இருக்கிற காதிமார்களுக்கு சொல்லுகின்றேன், அதிகார துஷ்பிரயோகம் உங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். யாரும் கோபப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்க அப்படி செய்ய இல்லைண்டா, நீங்களாகவே உங்களுடைய கொலவசி உயர்த்திக் கொள்ளலாம். நான் அப்படி செஞ்சில்லைன்னு சொல்லி, நான் அப்படி பணம் வாங்கி இல்லை, நான் விருப்பு வெறுப்புக்கு அப்பால் போய் எதுவுமே செய்தில்லை, நான் நீதமாகத்தான் நடந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு உங்களுடைய குரலை சேட்ட கொலரை தூக்கி உயர்த்திக் கொள்ள இயலும் என்றா அல்ஹம்துலில்லா. இல்ல உங்களோட மனம் குத்துதா? இப்ப நீங்க என்னிடத்தில் வருத்தப்பட்டவே இல்லை, ரப்பிடத்தில் வருத்தப்படும். உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, தொழாதவனுக்கு மன்னிப்பு அல்லாவிடத்தில், ஜகாத்து கொடுக்காதவனுக்கு மன்னிப்பு அல்லாவிடத்தில், மக்களுடைய வாழ்க்கையில கை வைத்து அநியாயம் செய்தவனுக்கு மன்னிப்பு யாரிடத்தில்? மக்களுடன் விளையாட வேண்டாம். நம் ரமலானுடைய காலத்தில் பதுவாவாக செய்யவில்லை, எச்சரிக்கையாக சொல்லுகின்றேன். பாடசாலையில் உள்ள ஆசான்களுக்கு சொல்லுகின்றேன், மதரசாவில் உள்ள ஒஸ்தாதுமாருக்கு சொல்லுகின்றேன், மிம்பர்களில் ஏறக்கூடிய உலமாக்களுக்கு சொல்லுகின்றேன், காதிமாருக்கு சொல்லுகின்றேன். நீங்கள்லாம் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், மனிதன் மக்களுடைய வாழ்க்கையுடன் விளையாடக்கூடியவர்கள், மக்களுடைய வாழ்க்கையுடன் ஒரு உஸ்தாத் இல்முன் யுன்தஃபு பிஹி, என்னுடைய ஒரு மாணவனை சரியாக நல்லவனாக சமூகத்துக்கு தேவையான ஒருவனாக உருவாக்கிவிட்டு மௌத்தானால் என்னுடைய கபர் பிரகாசமாகும் என்றால் அதனுடைய மறுபக்கத்தையும் யோசிச்சுக்கோங்க. பாசிட்டிவ் மட்டும் எடுக்கவான, நெகட்டிவையும் பாருங்க. என்னுடைய ஒரு மாணவனை நான் உருவாக்கிவிட்டு மௌத்தாகிவிட்டால் இப்ப நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கும் இஹ்லாஸை நசீபாக்குவானாக. என்னுடைய பேச்சு என்பது வெறுமனு என்னுடைய பேச்சல்ல, இது இதற்கு பின்னால் என்னுடைய அன்பு தாய் தந்தை இரண்டு பேரும் இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு செலவழித்தது, எனக்காக வேண்டி கஷ்டப்பட்டது, எனக்காக வேண்டி
அடைந்த துயரங்கள், அவருடைய கனவுகள் எம்மாத்திரமோ, எம்மாத்திரமோ அதனுடைய ஒரு வெளிப்பாடு. என்னுடைய உஸ்தாதுமார்கள் எனக்கு எப்படி ஓதி தந்திருப்பார்கள், எனக்கு எப்படி ஓதி தந்திருப்பார்கள். நான் அன்பாக சொல்லுகின்றேன், நாங்கள் பேசுவது போன்று அவர்கள் பேசாமல் இருந்திருக்கலாம், ஆனால் எங்களை போன்ற பேசக்கூடிய சமூகத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய இவர்களை உருவாக்கினார்கள். நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் எங்களுடைய இஹ்லாஸுக்கு ஏற்ப எங்களுக்கு கிடைக்கும், ஆனால் அவர்களுக்கு அது பரிபூர்ணமாக கிடைக்கும். எங்களை உருவாக்கினதின் காரணமாக நன்மை கிடைக்கும் போல எங்களை நாசமாக்கி இருந்தால், எங்களை நாசமாக்கி இருந்தால் என்ன கிடைத்திருக்கும்? நன்மைகளை மட்டும் எதிர்பார்க்கவான பாவத்தையும் பாருங்கோ. ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ. பாடசாலைகள் ஆசானாக, அதிபர்களாக, ஆசிரியர்களாக, மதரசாக்களுடைய அதிபர்களாக, ஆசான்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், பள்ளிவாசல்ல ஹதீபுகளாக, இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு ஜும்மாவுக்கு என்னுடைய ஹுத்பா ஒரு பேருடையை கேட்பதற்காக ஒரு 1000 பேர் வாராங்க. இந்த 1000 பேரையும் நான் எப்படி அனுப்ப போறேன், எப்படி ஒரு சிந்தனை மாற்றத்தோடு அனுப்ப போறேன், அவர்கள் என்னுடைய ஹுத்பாவுக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவர்கள் தனக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப பெண்கள் சுபஹானல்லாஹ், சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். மற்றவண்ட பிரச்சனைகளை கேட்பதற்குரிய மக்கள் இன்றைக்கு இல்லை. பெண்களுடைய பிரச்சனையை கேட்பதற்கு இடமே இல்லை. யார்கிட்ட சொல்றதுக்கு, யார்கிட்ட சொல்றதுக்கு? குடும்பங்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, தங்கச்சி தாத்தா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம், அதுக்கு பிறகு குடும்பம் நினைச்சா எங்கட பொறுப்பு முடிஞ்சு. அல்லாஹ் மன்னிப்பானா, பல 100 1000 மிக இல்ல, பல ஆயிரக்கணக்கான பெண்கள் இப்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த நானா, சொந்த தாத்தா, சொந்த தங்கச்சி சொல்ற செய்தி என்ன சொன்னால், என்னோட பொறுப்பு முடிஞ்சு, இதுக்கு பிறகு நீங்களும் மச்சனும் பார்த்துக்கோங்க. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். மற்றவண்ட பிரச்சனைக்கு உதவி செய்வது ஒரு பக்கமாக இருக்கட்டும், அந்த பிரச்சனையை காது கொடுத்து கேட்பதற்கு கூட ஒரு சந்தர்ப்பம் இல்லாத ஒரு சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை படித்து பாருங்கள், பெண்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் ஒதுக்கினார்கள், நேரம் ஒதுக்கினார்கள். இன்னைக்கு நாட்டில் வரவேண்டிய ஒன்றுதான் இது. பள்ளிவாசல்கள் கூட இதை பற்றி யோசிக்க வேண்டும். எங்களோட ஊரில் ஏன் விவாகம், விவாகரத்து ஏன் கூடிக்கொண்டு போகுது? பெண்கள் சுயமாக முடிவு செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் முடிவு நாங்களாக சொல்லிக்கொண்டோம். அவங்கள பிரச்சனையை யார் கேட்டாங்க, அதற்கு யார் தீர்வு சொன்னாங்க? பொறுப்பில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் பணம் வாங்கிக் கொண்டு செய்யக்கூடிய அட்டகாசங்கள் ஏராளம், ஏராளம். நண்பாக சொல்லுகிற யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். யாருக்கு பொருத்தமோ அவர்கள் இதனை தூக்கி தள்ள போட்டுக்கோங்க. நீங்க தின்னுவது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திவிட்டு லஞ்சமாக, பிரைபாக நீங்கள் பெற்றுக்கொண்ட பணங்கள் பணமல்ல, இன்னமாய குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. குர்ஆன் சொல்லுது, நீ தின்றது நரக நெருப்பு, உன்னோட வயிற்றுக்குள்ள நெருப்பு பத்துது, அந்த நெருப்பு உண்ட ஊட்டுக்குள்ள நெருப்பெடுக்கும், உண்ட 7 பரம்பரை அது நாசமாக்கும் என்பதை குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கு. எனவே மனிதனோட விளையாடவானம், மனிதனோட விளையாடவானம், மனிதனுடைய வாழ்க்கையோட விளையாடவானம், மனிதனுடைய மானத்தோட விளையாடவானம், மனிதனுடைய பணத்தோட விளையாடவானம். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, ஃபவைலுன் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிர்வையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். மக்களுடைய பணம் லட்சக்கணக்கில் திருட இல்ல, கோடிக்கணக்கில் திருட இல்ல, திருடினது அளவை நிர்வையில். 2 கிலோ சீனி இருக்கிற இடத்துல 900
ஆயிரத்தி ஒரு கிலோ 900 கிராம் கொடுத்துட்டோம். 100 கிராம் 22 கரட் தங்கமுண்டு வித்தத்தில் 21 கரட்டை வித்தோம். சின்னொரு அளவு பெரிய அளவுல ஏக்கர் கணக்கில் பர்ச்சேஸ் கணக்கில் காணி திருட இல்லை. அல்லாஹ் சொல்றான், மக்களுடைய பணத்தில் அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும் பணம். வைலுல்லி குல்லி ஹுமசத்தில் லுமசா, மக்களுடைய மானத்தில் கை வைச்சவனுக்கு நாசம் உண்டாகட்டும். மனிதனுடைய நேரம், மனிதனுடைய காலம் மிக பொறுமதியானது, அதில் யாரும் கை வைக்க வேண்டாம். அப்ப ஹதீஸ்கள்ல வந்திருக்குது, குர்ஆன் சொல்லுது, ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டில் இருக்கிறாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத்து செய்றாங்க, நான் வீட்டில் இருக்கிறேன், என் வீட்டுக்கு ஒரு பெண்மணி வந்தா, ஹவுலா பின்தி ஸஅலபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹவுலா பின்தி ஸஅலபா ரழியல்லாஹு தஆலா என் வீட்டுக்கு வந்தா, வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ரகசியம் பேசினாள். சுப்ஹானல்லாஹ், ஒரு பெண்மணி ரகசியம் பேசுறா, இது பள்ளி உள்ளுக்கல்ல வீட்டுள்ளுக்கு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கொடுத்து கேட்கிறாங்க. அவ என்ன சொன்னா, அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, அவ சொல்லி முடிச்சு காதிலிருந்து வாய எடுக்க இல்லை, ரகசியம் தான் பேசினான். ரகசியம் அவட பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் பிரச்சனை, இதை சொல்றா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கொடுத்து கேட்கிறாங்க. அல்லாஹ் மீதானையாக அவங்க என்ன பேசிக்கொண்டாங்க எனக்கு தெரியா, காத வாயிலிருந்து காத எடுக்கிறதுக்கு இடையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க வந்து சொன்ன என்ன தெரியுமா சொன்னாங்க, அகிலத்தாருக்கு அறுக்குடையாக கடைசியாக பிறக்க இருக்கின்ற மனிதனை பற்றியும் சிந்தித்த அந்த சர்தாரி ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனா முனவ்வராவில் வாழ்ந்த ஒரு பெண்மணியினுடைய ஒரு குடும்ப பிரச்சனையை பற்றி கேட்பதற்கும் நேரம் இருந்தது. அந்த பெண்மணி கேட்கிறா, சொல்றா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே நீங்க சொல்லுங்க, நிச்சயமாக அல்லாஹ் கேட்டு விட்டான், உங்களோட காதல் என்ன சொன்னாவோ அதை கேட்டுட்டான், அவன் தீர்ப்பும் சொல்லுகிறான். தாயே தாயே, உன்னுடைய முறைப்பாட்டை அல்லாஹ் நிச்சயமாக கேட்கிறான். தஹஜ்ஜத்திற்கு உனக்கு கதவை தட்ட முடியும், தொழுகைகளுக்கு பிறகு கதவை தட்ட முடியும், உங்களுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆதரவற்ற குழந்தைகளை வைத்துக் கொண்டு அல்லாஹுடைய கதவை தட்ட முடியும், தட்டுங்கள் அல்லாஹுடைய கதவை, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அப்ப அந்த ஹிந்தா என்ற பெண்மணி ஹதரத் ரசூலுல்லாஹிடத்தில் போய் தன் கணவனை பற்றி ஒரு முறைப்பாடு செஞ்சார். என்ன மாப்பிள்ள ஒரு கஞ்சன், எனக்கும் இந்த புள்ளைக்கு நாலாந்த செலவுக்கு தேவையான பணத்தை தாராறு இல்லை, எப்ப பார்த்தாலும் பார்த்து சமாளிங்கோ, எங்கள்ட்ட ஒரு பழக்கம் உண்டிக்குது, எதுவும் கேட்டா பார்த்து சமாளிச்சுக்கோங்கோ, சமாளிச்சுக்கோங்கோ, என்ன சரி செஞ்சுக்கோங்கோ, அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் பகலைக்கு போனா அவர் சாப்பிடுற சாப்பாடு வேற, அவருடைய செலவு வேற, அவருடைய வாகனம் வேற, அவருடைய கையில் உள்ள போன் வேற, ஆனா வீட்டில் சாப்பாடு பார்த்து சமாளிச்சுக்கோங்கோ. சுப்ஹானல்லாஹ். அப்ப ஹிந்தா என்ற பெண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹிடத்தில் போய் முறைப்பாடு செய்ய, இந்த மாப்பிள ஒரு கஞ்சன், ஒரு செலவுக்கு பணம் தாராறு இல்லை, நான் என்ன செய்ய யா ரசூலுல்லாஹ், என்ன கேட்கிறா தெரியுமா, என் கணவனுக்கு தெரியாம என் கணவன் சேப்புல கைய போட்டு எனக்கும் என் புள்ளைக்கும் தேவையான செலவுக்குரிய பணத்தை எடுத்துக்கொள்ளலாமான்னு தான் கேட்கிறான். எனக்கு அவருக்கு தெரியாம எடுக்கேனும் எடுத்துக்கொள்ளவான்னு தான் கேட்கிறாங்க. யோசிங்க பார்ப்போம், இஸ்லாத்துக்கு முன்னால ஒரு அந்நியானுடைய நெஞ்ச புலந்து வயத்த கிழிச்சி ஈரக்கொலையை வெளியெடுத்து சப்பி துப்புறத்துக்கு கச்சிக்குது, இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு அவருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை,
அனுமதி இல்லாம இந்த கணவனுடைய சேப்புல இருக்கிற எனக்கு தர வேண்டிய ஹக்க கூட எடுக்கிறதுக்கு அவக்கண் இல்ல, கட்ஸ் இல்ல. அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது, அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, என்ன அனுமதி சொல்லுது போய் கேட்கிறாங்க நபிகிட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், ஹுதி மாலக்கி வலி வலதிக்கு பில் மஅரூஃப், தாயே உனக்கும் உன் புள்ளைக்கு நாலாந்த செலவுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த அளவு பணத்தை அவருடைய பெர்மிஷன் இல்லாம உனக்கு எடுத்துக்கொள்ள ஏழு என்று தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுதான் இன்றைக்கு தீர்ப்பு. மஅரூஃப் என்ற வார்த்தை இருக்குது, இதை விளங்கிக்கோங்க. சும்மா எடுக்கிறதல்ல, உண்மையிலேயே செலவுக்கு பணம் தர இல்ல, அவர் தாரார் இல்ல, எப்ப பார்த்தாலும் சமாளிச்சுக்கோங்கன்றாரு. அவர் சொல்றாரு, இல்ல உங்களோட மாப்பா உங்களுக்கு தந்த கடையில ரெண்ட் வரும் தானே, அதை வச்சு சமாளிச்சுக்கோங்கன்றாரு. சுபானம், அப்ப உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, இவ்வளவு உங்களோட செலவுக்கு தேவையோ அந்த அளவு பணத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள அனுமதி இருக்குன்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. எனவே நான் இத ஒரு ஹதீஸ சொல்லிவிட்டேன், நீங்க உங்களுக்கு நம்பிக்கையான உலமாக்களை அணுகி உங்களோட பிரச்சனையை நீங்க சொல்லி அதற்குரிய தீர்ப்பை அந்தந்த உலமாக்களத்தில் கேட்டுக்கொள்றது மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கும் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, தௌபா என்று சொன்னா என்ன தெரியுமா, இந்த ஹிந்தாவுடைய வாழ்க்கையில இஸ்லாத்துக்கு முந்தி எப்படிப்பட்ட நிலைப்பாடு, இஸ்லாத்துக்கு பிறகு எப்படிப்பட்ட நிலைப்பாடு, இந்த தௌபா தான் இந்த ரமவானை கொண்டு வர வேண்டும். இதைத்தான் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமவானை அடைந்து மன் அதுரக்க ரமவான், ரமவானை அடைந்தும் பாவ மன்னிப்பு யாருக்கு நசீபாகவில்லையோ, யாருக்கு தன் யாரு தன்னை திருத்திக் கொள்ளவில்லையோ, யாருடைய வாழ்க்கையில மாற்றம் வரவில்லையோ, அவன் நாசமாகட்டும் என்று மதுவா செய்ய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த தருணத்தில் இந்த நேரத்தில் மிக வினயமாக மிக அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன், தௌபாவுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தௌபாவையும் நாங்கள் செய்து நல்லவர்களாக மாற வேண்டும். நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன் என்று சொன்னா, இந்த அசாதாரண சூழ்நிலையில நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். நிலைமைகள் மிகவும் மாசுபட்ட நிலையில் இருக்கிறது. நாட்டில் ஒரு வகையான COVID-19 காலம், பல நூறு பேர், பல ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் உயிருக்காக வேண்டியும் ஆபியத்தான வாழ்வுக்காக வேண்டியும் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இந்த முறையில் பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்து கொண்டு கயாமுல்லையில் தொழுது கொண்டு வீடுகளுக்குள்ளேயே சொந்த அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டு குடும்பமாக குழந்தைகளாக அல்லாவிடத்தில் மண்டாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து தந்திருக்கிறான். எனவே நாம் அனைவரும் இந்த நேரத்தை நாட்டு சட்டத்தையும் கவனத்தில் கொண்டு, நாடு என்ன சொல்லுது, சுகாதார அமைச்சினுடால் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கைட்லைன் இருக்குது, அதையும் கவனத்தில் கொண்டு நான் என்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு, என்னுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ, இதே போன்று இந்த நாட்டில் வாழக்கூடிய 2 கோடி மக்களுடைய ஆபியத்தான வாழ்வுக்கும் நான் பொறுப்பு. என்னை கொண்டு எண்ணினூடாக இந்த நோய் யாரையும் தொட்டுவிடக்கூடாது, யாரிடத்திலும் போய் சேர்ந்து விடக்கூடாது, அதற்கு நான் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை மனதில் பதிய வைத்துக் கொண்டு, மனதில் மறைத்துக் கொண்டு, நாங்கள் வாழுவது எங்களுடைய ஒரு மிக முக்கியமான தான்மீக கடமைப்பாடாக இருக்கிறது. எனவே இவைகளை கருத்தில் கொள்வது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு ரமலானாக இந்த ரமலானை நாங்கள் கழித்து விட்டோம். வரக்கூடிய காலங்களையும் அப்படித்தான் நாங்கள் கழிக்கப் போகின்றோம். பெருநாளையும் அப்படித்தான் நாங்கள் கழிக்கப் போகின்றோம். இவைகளை கருத்தில் கொள்ளுங்கள். நான் ஒரு சில வார்த்தைகள், இந்த ரமலானில் நாங்கள் அடைய வேண்டிய சில மாற்றங்களை பற்றி நான் ஒரு நம்பர் அடிப்படையில் 2-3 விடயங்களை குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியும் ரமலானுடைய சிறப்பு குரானினூடாகத்தான், ரமலானுக்கு சிறப்பு குரானினூடாகத்தான். அதனாலதான் குரான் இறக்கப்பட்டது ரமலானுடைய காலத்தில், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன்,
இந்த ரமலான்ல தான் ஒரு லைலத்துல் கதிர் இருக்கிறது. அந்த லைலத்துல் கதிருக்கும் கண்ணியம் குரானினூடாகத்தான், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கதிர், லைலத்துல் கதிர்ல தான் குரானை இறக்கினோம் என்று குரான் சொல்லுகிறது. இது லைலத்தின் முபாரக்கா, ஒரு பரக்கத்துச்சு பட்ட இரவில், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, ஒரு பரக்கத்து செய்யப்பட்ட இரவில் தான் இந்த குரானை நாங்கள் இறக்கினோம் என்று சொல்லி, குரான் இறக்கப்பட்ட இரவு, குரான் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் என்று சொல்லி ஒவ்வொன்றையுமே, குரான் சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான். குரான் உடையவர்கள் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, குரானை படித்தவர்கள், குரானை கற்றுக்கொண்டவர்கள் உங்களை மிக சிறந்தவர் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நபியினுடைய ஹதீஸும் எங்களுக்கு பாடம், எங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நாங்கள் யோசிக்க வேண்டும், எனக்கும் குரானுக்கும் என்ன சம்பந்தம், எனக்கும் குரானுக்கும் என்ன சம்பந்தம், குரானை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இணைத்துக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய நாளாந்த வாழ்க்கையில் குரானுக்கும் எனக்கும் இடையில உறவு என்ன. இந்த போன் இருக்குது கையில், இந்த போனுக்கும் எனக்கும் இடையில் என்ன உறவு இருக்குது. காலையில் எழுந்ததுமே பக்கத்தில் தூங்கின மனைவியை தேடுவதற்கு முன்னால், பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கணவனை தட்டி பார்ப்பதற்கு முன்னால், பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பு குழந்தையை தட்டி பார்ப்பதற்கு முன்னால், நாங்கள் தட்டி பார்க்கிறதுத்தானே, அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய செய்திகளை படிக்கின்றோம், அதை பார்த்து சிரிக்கின்றோம், அதை பார்த்து இன்னாலில்லா சொல்லுகின்றோம், அதில் தான் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை. அது இதோட அப்படியே நாங்கள் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கோம். ஒரு இடத்துக்கு போகணுமா, லொகேஷன் அனுப்புங்கோ, ஒரு வீட்டுக்கு போறதுக்கு இது வேணும், இது இல்லாம புகையில இப்ப ஏதாவது ஒரு சாமான் பர்ச்சேஸ் பண்ணணுமா, அதுக்கும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம், இதோட பர்ச்சேஸ் பண்றோம். அப்ப இந்த இந்த ஒரு மொபைல் போனுக்கும் எனக்கும் இடையிலுள்ள உறவு என்ன. இது கடிகாரம், இது டேப் ரெக்கார்டர், இது ஒரு டிவி, இது ஒரு டக், இதுல என்ன, இது இது ஒரு ரோட் காட்டி, இதுல இருக்கு லைப்ரரி, இது எல்லாத்துக்கும் இதை பாவிக்கிறோம். இந்த நான் கேட்கிறேன், குரானுக்கும் எனக்கும் இந்த போனுக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவும், குரானுக்கும் எனக்கும் இடையில் உறவு என்ன? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குரானுக்கும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒரே ஒரு உறவு தான், எல்லாம் மன்னிப்பானான். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது ஓதிக்கொள்கின்றோம், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது ஏதோ ஓதிக்கொள்கின்றோம், வேறொன்றுமில்லை. மூட் நல்லா இருக்குது, இன்றைக்கு கொஞ்சம் ஹாப்பி மூட், நல்லம் நேரமும் இருக்குது, தூக்கமும் வருதில்லை, அப்ப கொஞ்சம் குரான் ஓதுவோம், இவ்வளவு தான். குரானுக்கும் எனக்கும் இடையில் உறவு அப்படிப்பட்ட உறவு தான். குரான் என்ன சொல்லுது? போன்ல இருக்கிற மெசேஜ படிக்கிறோம் தானே, குரான்ல ஆயிரக்கணக்கான மெசேஜ் இருக்குது, ஒவ்வொருத்தரோடையும் தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருக்குது. ஒரு வாப்பாவோடையும் பேசுது, ஒரு தாயோடையும் பேசுது, ஒரு மகனோடையும் பேசுது, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோடையும் பேசுது, அநியாயம் செய்தவனோடையும் பேசுது, அநியாயம் செய்யப்பட்டவனோடையும் பேசுது. யாரோடைய தான் குரான் பேச இல்லை? ஒரு கற்பிணி தாயோடைய பேசுது குரான், ஒரு கற்பிணி தாயோடைய குரான் பேசுது. இப்பதான் ஒரு பிள்ளைய பெற்றெடுத்து பிரசவத்தை அனுபவிச்சுட்டு குழந்தைய பார்க்கிற என்று புள்ளேன்னு சொல்லி அந்த பிரசவத்தையும் மறந்து, பிரசவ வேதனையையும் மறந்து அந்த புள்ளைய பார்க்கிற தாயோடையும் குரான் பேசுது. முதுமை பருவத்தை அடைந்து சிறு பிராயத்துக்கு மீண்டும் தள்ளப்பட்ட பெற்றோரை பத்தியும் குரான் பேசுது. குரான் நூற்றுக்கணக்கான மெசேஜ், நூற்றுக்கணக்கான செய்திகள், எதிரிகளை பற்றி செய்தி. சுபஹானல்லாஹ், குரானுடைய செய்திகளை பேசுவதாக இருந்தால் ஏழு கடலுடைய தண்ணி இங்காக மாறி அதை நாங்கள் பேனாக்களால் எழுதி
எழுதினாலும் அது மங்கிவிடும், முடிந்துவிடும். ஆனால் குர்ஆனுடைய அற்புதங்கள் முடிய மாட்டாது என்று குர்ஆனில் சூரத்துல் லுக்மான்ல அல்லாஹ் பறைசாட்டி இருக்கிறார். அல்லாஹ் சவால் விட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு குர்ஆன் எங்கட கையில் இருக்குது, எங்கட கையில் இருக்குது. இந்தியாவுடைய முன்னைய நாள் 9வது பிரசிடென்ட், 9வது குடியரசுத் தலைவர் டாக்டர் சங்கர் சர்மா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். 1992 ஆண்டிலிருந்து 1997 ஆண்டு வரைக்குமான காலப்பகுதியில் அவர் இந்தியாவினுடைய பிரசிடென்டாக இருந்தவர். ஒரு ப்ரொஃபசர், பல யூனிவர்சிட்டிகளில் பல்கலைக்கழகங்களில் அவர் ப்ரொஃபசராக இருந்து ஒரு சமூகத்துக்கு அவருடைய பணியை செய்தவர். குர்ஆனை பற்றியுள்ள போதிய அறிவு அவரிடத்தில் இருந்தது. குர்ஆனை பல முறை படித்திருக்கிறார், குர்ஆனை வாசித்து விளங்கியிருக்கிறார். அவர் முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறார். இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். அதாவது எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, யாராவது ஒருவர் இஸ்லாத்தை பற்றி பேசினா நாங்கள் முதலாவது சொல்றோம், நீ முஸ்லீம் ஆகுது. அவர் இஸ்லாத்துக்குள்ள வாரது வராமல் இருக்கிறது, அது அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள விடயம். அது எங்களுக்கு துவா செய்யும், அது எங்களுக்கு துவா செய்யும். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரி, ஒரு தமிழ் சகோதரி, ஹிந்து சகோதரி, அவருடைய மொழி தமிழ், இனிய தமிழ். அவ 30 ரமலானுக்கும் 30 இஸ்லாமிய இஸ்லாத்துடன் சம்பந்தப்பட்ட 30 தகவல்கள், பத்ர் யுத்தத்தை பற்றி பேசியிருக்கிறாள், அமானிதத்தை பற்றி பேசியிருக்கிறார், அழகிய கடனை பற்றி பேசி, இப்படிப்பட்ட அழகான ஒரு நன் முஸ்லீமாக இருந்து கொண்டு அவ முஸ்லீம் அல்ல, அவ சொல்ற நான் ஒரு முஸ்லீம் அல்ல, ஆனா இஸ்லாம் மார்க்கத்தினுடைய நல்ல குணங்களை பற்றி, நல்ல பண்புகளை பற்றி, இஸ்லாம் சொல்லித்தந்திருக்கக்கூடிய அகலாக்கை பற்றி அவட பெர்ஸ்பெக்டிவ் அவ பேசுறான். அதுக்கு கீழே எங்கட ஆக்கள் எழுதியிருக்கக்கூடிய கமெண்ட்ஸை பார்க்கக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு நெரோ, ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட ஒரு சமூகம் தானா இந்த சமூகம் என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மிக அன்பாக சொல்லுகிறேன், அவர்கள் நல்லதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பிரார்த்தனை செய்வோமே, யா அல்லாஹ் நல்லதை புரிந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இதனுடைய ஹிதாயத்தை நசீபாக்கிவிடு. ஏண்டா ஒண்டு ஒன்று ஒத்த நல்லதா புரிவது வேறு, நேர்வழி கிடைப்பது என்பது வேறு. புரிந்தவர்கள் அனைவர்களுக்கு அனைவருக்கும் நேர்வழி கிடைக்கணும் என்பது கட்டாயம் இல்லை. ஹிரக்கல் மன்னனுக்கு நல்லக தெரியும், சல்லல்லாஹுடைய கடிதத்தை வாசித்து பார்த்ததும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நிச்சயமாக இந்த கடிதத்தை எழுதின நபி என்னுடைய கால் பாதங்கள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தையும் அவர் ஆட்சி செய்வார் என்று கடிதத்தை வாசித்ததுமே சொன்னான். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் இது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் விற்கப்பட வேண்டும், மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த அளவுக்கு இஸ்லாம் தெரியும், ஆனா அதில் எத்தனை வீதம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத செய்திகள் எல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்களே, இஸ்லாத்தை இவர்கள் படித்திருக்கிறார்கள், நான் படிக்கவில்லை என்று பொறாமப்பட வேண்டிய சமூகம், அதிலையும் குறை காணக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். இந்தியாவுடைய 9வது தலைவர், குடியரசுத் தலைவர் அவர் சொல்லுகிறார், முஸ்லீம்களை பார்த்து குர்ஆனை படித்துவிட்டு, குர்ஆனை விளங்கி, குர்ஆனை அவர் வாசித்து விளங்கி படித்துவிட்டு சொல்லுகிறாரு, முசல்மானோ முஸ்லீம்களே, அமலுக்காக வேண்டி தரப்பட்ட ஒரு கிதாபை, ஒரு குர்ஆனை, அமல் கி கிதாபுக்கு வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்காக வேண்டி தரப்பட்ட குர்ஆனை நீங்க ஒரு துஆவுடைய கிதாபாக மாத்திட்டீங்களே, ஒரு துஆவுடைய கிதாபு, காலையில மாலையில் ஓத வேண்டும். நாங்கள் மஞ்சள் ஓதுறோம், கொஞ்சம் பேருக்கு அவுராது இருக்குது குர்ஆனுடைய ஆயத்துக்களை வச்சு அவுராது, கொஞ்ச பேருக்கு இருக்குது குர்ஆனுடைய 114 சூராக்களுடைய முதல் ஆயத்தை வச்சு ஒரு தர்த்தீப் இருக்குது, கொஞ்ச பேருக்கு இருக்குது குர்ஆனுடைய கடைசி ஆயத்தை வச்சு ஒரு தர்த்தீப் இருக்குது, குர்ஆனுடைய கொஞ்ச பேர்கிட்ட சில செலக்டட் சூராக்களை வச்சு ஒரு தர்த்தீப் இருக்குது. இந்த தர்த்தீப்ல நாங்கள் இது ஓதித்தா சரி? இது டாக்டர் இந்தியாவுடைய 9வது பிரைம் மினிஸ்டர், 9வது பிரசிடண்டாக இருந்த டாக்டர் சங்கருடைய ஒரு கருத்து. இது அவர் சொல்றாரு, அமலுக்கென்று தரப்பட்ட கிதாபை துஆவுடைய கிதாபாக நீங்க மாத்திட்டீங்களே, ஆச்சரியமாக இருக்குது.
மறுவச் சொல்றாரு, சிந்தியுங்கள், அறிவை தூண்டிவிடக்கூடிய கிதாபு. எத்தனை இடத்துல லஅல்லக்கும் தஅகிலூன், அஃலா யதத்தபரூன், நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, நீங்க படிப்பினை பெற மாட்டீங்களா, இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரா, இந்த விடயத்தை நல்ல ஆய்வு செய்யுங்கோ, இதுல பெரிய படிப்பினை இருக்குது என்று சொல்லி ஒரு அற்புதத்தை சொல்லிவிட்டு, ஒரு அபூர்வத்தை சொல்லிவிட்டு, ஒரு அத்தாட்சியை சொல்லிவிட்டு குரானப்படி சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனிதனுடைய புத்தியை தூண்டிவிடக்கூடிய, அப்படியே கல அப்படியே சிந்திக்க தூண்டக்கூடிய குரான நீங்க வெறுமனே பட்னேக்கு கிதாப் பனாதியா, ஓதுற கிதாபா மாத்திட்டீங்க, சிந்திக்கிற கிதாப் அல்ல குரான் உங்களுக்கு. உங்களோட சிந்தனையை தூண்ட இல்ல, உங்களோட சிந்தனைக்கு அது ஒரு ஒரு சப்போர்ட்டா இருக்க இல்ல, நீங்க அப்படி குரான பார்க்க இல்ல. குரான் சொல்லுது அஃலா தஅகிலூன், என்னப்ப நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, அஃலா நீங்க சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். குரான் ஒரு ஆயத்து இருக்கு, இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, பொதுவாக எங்களுடைய உலமாக்கள் எல்லாரும் இந்த ஆயத்து ஓதுவாங்க, அல்லாஹுடைய படைப்பினங்களில் அல்லாஹுவை அதிகமாக அஞ்சக்கூடிய உலமாக்கள் என்று சொல்லி, அல்லாஹுடைய படைப்பினங்கள் இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹி, அல்லாஹுடைய அடியாரைகளில் அல்லாஹுவை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஓதுவோம். இந்த உலமாக்கள் என்ற யாரு, கல்விமான்கள், படித்தவர்கள், அறிவாளிகள் என்று சொல்லி தங்கள் கருத்தம். அறிவாளி யாரு, இது இந்த ஆயத்து எங்க வருகிறது, இந்த ஆயத்துக்கு முந்தி உள்ளத்தை பார்க்கணும். இந்த ஆயத்தை இந்த துண்டு இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா, அல்லாஹுடைய அடியாறுகளில் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள், அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்கள் உலமாக்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். உலமாக்கள் தான் யாரு, என்ன போல மதரசாக்கள்ல 10 வருஷம் 8 வருஷம் ஓதி ஆலிம் என்ற பட்டம் வாங்கினவர்களா, அல்லது அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி படித்தவர்களா? நான் அன்பாக சொல்லுகிறேன், குரானை கொஞ்சம் பெறட்டி, இந்த ஆயத்துக்கு முந்தி உள்ளவர்கள் யாரு, இந்த ஆயத்துக்கு முந்தி அல்லாஹ் என்ன சொல்றான், வானவியலை பற்றி பேசுறான், கடலியலை பற்றி பேசுறான், மலைகளை பற்றி பேசுகிறான், விலங்குகளை பற்றி பேசுகிறான், இவைகளை எல்லாம் பற்றி பேசிவிட்டு மலையை பற்றி சொல்றான், மலை பெரும் பெரும் மலைகளை பற்றி அல்லாஹ் சொல்றான், மலைகளுடைய வகைகளை பற்றி பேசுகிறான், கடலை பற்றி பேசுகிறான், இப்படியாக பல வகையான அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி பேசிவிட்டுத்தான் அல்லாஹ் சொல்றான் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. என்ன நடந்துச்சு சொன்னால், அல்லாஹுடைய படைப்பினங்களை அல்லாஹுடைய சிந்தனையுடன் படிக்க இல்லை, அல்லாஹுடைய ஜாத்தை பற்றி படித்தோம், அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி படிக்க இல்லை, இது ரெண்டும் ஒன்று சேர வேண்டும். இதைத்தான் சொல்றாரு, சிந்தனையை தூண்டக்கூடிய, சிந்தியுங்கள் என்று சொல்லி மக்களை வழிகாட்டக்கூடிய கிதாபை நாங்கள் ஓதக்கூடிய கிதாபாக மாற்றிவிட்டோம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாரு. அடுத்ததாக ஆச்சரியமான கருத்து சொல்கிறார், உயிர் வாழக்கூடிய மனிதனுக்கு வழிகாட்டியாக ஒரு துஸ்தூராக, வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்க்கைக்கு துஸ்தூராக, ஒரு கன்ஸ்டிடியூஷனாக, வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக தரப்பட்ட குர்ஆனை நீங்கள் மௌத்தா போனவர்களுக்கு ஈசால் சவாபு செய்வதற்கான ஒரு கிதாபாக நீங்க மாத்திட்டீங்க. சுப்ஹானல்லாஹ், குரான் சொல்லுகிறது, இந்த குரான் தரப்பட்ட நோக்கம் இது தெரியுமா, பூமிக்கு மேல உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை செய்து அவர்களை நெறிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த குரான் இறக்கப்பட்டது என்று குரான் சொல்லுகிறது. ஆனா நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா, குரான் மௌத்தா போன மக்களுக்கு நன்மை சேர்ப்பதற்காக வேண்டி, நன்மை சேர்ப்பதற்காக வேண்டி நாங்கள் இது ஓதுவோம், வாழ்க்கைக்காக வேண்டி அல்ல. அதுக்கு பிறகும் சொல்றாரு, அதுக்கு பிறகும் சொல்றாரு, நீங்க அகிலத்தார் படிக்க வேண்டிய கித்தாவோ, படைப்பினங்களை பற்றி படிக்க வேண்டிய கித்தாவோ, படைப்பினங்களை பற்றி பேச, இதை பற்றி சமூகத்தில் பேசப்பட வேண்டிய கித்தாபை நீங்க ஒரு மதரசாவுடைய சிலபஸாக மாற்றிட்டீங்க. முசல்மானோ முஸ்லீம்களே, நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க குர்ஆனுக்கு,
எனவே ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு படித்த மனிதன் குரானை படித்துவிட்டு குரானுக்கும் முஸ்லீம்கள் செய்திருக்கக்கூடிய துரோகங்களை பற்றி சுட்டிக்காட்டுகிறார். எனவே குரானுக்குரிய கண்ணியம் இந்த ரமலானுடைய மாதம். குரானினூடாகத்தான் ரமலான் கண்ணியப்படுத்தப்பட்டது. குரானூடாகத்தான் லைலத்துல் கத்ர் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே மிக வினயமாக, மிக அன்பாக, மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், குரானுக்கும் எங்களுக்கும் இடையிலுள்ள உறவுகளை சீராக்கிக் கொள்வதற்கு நம்பிக்கையால், அமலால், தாவத்தால், வாழ்க்கையால் குரான் எனக்கு வழிகாட்டி, குரான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை குரானுக்குள்ளதான் இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு ஒரு சில சஹாபாக்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். சிஃபி லனா ஹயாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை எங்களுக்கு சொல்லித்தாருங்களேன், வாழ்க்கையை பற்றி பேசுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரே ஒரு கேள்வி கேட்டார்கள், அமா கரஅத்துல் குர்ஆன், நீங்க குர்ஆன் ஓதி பார்க்கவில்லையா? ஃபகான ஹுலுகுல் குர்ஆன், அவருடைய வாழ்க்கை குர்ஆனாகத்தான் இருந்தது என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பதில் சொன்னார்கள். எனவே குர்ஆனை எங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக ஆக்கி, குர்ஆன் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் வாழ்ந்து, குர்ஆன் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் வாழ்க்கையை வரலாறாக மாற்றிவிட்டு இறையடி சேர அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டுமென்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த அல்லாவுக்கு நன்றி கூறி உங்களை இணையத்துடன் சேர்ப்பதற்கு காரணமாக இருந்த இந்த எஸ்எல்